என்னது கலெக்டர் ரைடா ஆமாண்ணா கலெக்ஷன் வந்து சேரலன்னு ஆட்டம் கட்டறானா மொத்தமா மந்திரிக்கு மால் வெட்டியாச்சுன்னு சொல்றா சரிங்க சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா ஏய் என்ன தைரியம்டா வண்டி நீ அட்ரஸ் கேப்ப அட்ரோன ஓட வண்டி நீ அட்ரஸ் கேக்குறோம் ஏய் இருடா ஹெல்ப் பண்ண வந்தவ மேல கோவப்படுறீங்களே இந்த அட்ரஸ்ல இருக்கறால எனக்கு தேவையில்ல ஐயாவுக்கு தேவை உங்க ஆட்களை அடிச்சிட்டான்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே அவனோட அட்ரஸ் இது உங்க மருப்பொண்ணுக்கே ஒரு லெட்டர் கொடுத்துருக்கானா உங்க மேல அவனுக்கு பயம் இல்லைன்னு தான் அர்த்தம் தேடிக்கிட்டு இந்த அட்ரஸ் கிடைச்சிச்சுனே தீத்துலான அவனே ஏய் வண்டியை திருவான்மையிற்கு திருப்பிடா இவன்தா அசோகா போய் வெட்டுங்கடா நீங்க உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல உன் மொற பொண்ணுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்கலன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் என்னடா பேச விட்டுட்டு இருக்கீங்க போய் வெட்டுங்கடா அவனே ஒரு நிமிஷம் ஏன் நீங்க வெட்ட மாட்டீங்களா ஏய் நீ எத்தனை பேரை வெட்டிருப்ப ஒரு 10 பேரை வெட்டிருப்பியா நீ ஒரு 4-5 பேரை வெட்டிருப்பியா ஆனா உன் தலைவன் இப்ப வரைக்கும் யாராச்சும் வெட்டிருக்காரா இல்ல நீங்க வெட்டனதா பாத்துக்கிங்களா உண்மையிலேயே அவன் ஆம்பளையா இருந்தா என்ன வெட்ட சொல்லு உங்களுக்கெல்லாம் தலைவன்னு நான் ஒத்துக்கிறேன் பிச்சிட்டானா கண்ணா நீ பேசுறதுல சூப்பர் லாஜிக் இருக்குடா ஏண்டா நான் யாரையாவது வெட்டி நீங்க பாத்துக்கிங்க அப்புறம் எப்படிடா நான் உங்களுக்கெல்லாம் தலைவன் ஆக முடியும் இந்தா போன் பண்ணு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு இங்க ஒரு பாடி ரெண்டு துண்டா கிடக்குன்னு சொல்லு என்னென்ன பாக்குறீங்க ஒண்ணு நான் அவனை வெட்ட போறேன் இல்ல சாரி என்ன வெட்ட போறாரு யாரா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தானே குடுங்கண்ணே மாமா என்ன நடக்குதுங்க யார் மாமா இவரு இவர எதுக்கு வெட்ட போறீங்க அறுவலை கீழே போடுங்க நான் சொல்றேன்ல அறுவலை கீழே போடுங்க போடுங்க மாமா நான் சொல்றேன்ல அறுவலை கீழே போடுங்க போடுங்க நான் இப்ப கூட சொல்றேன் உன் மொற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது பார்த்தது கூட கிடையாது அப்புறம் எப்படி நான் அவளுக்கு லெட்டர் கொடுப்பேன் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அறுவலை கீழே போடுங்க வாங்க மாமா வாங்க யார் காரணம் கண்டுபிடிச்சு அவன குடும்பத்தோட கொளுத்திட்டு வாங்க போங்க அடி பகவான் கட்பி ஜங்ஷன் தெரிஞ்சுக்கதா அங்க போய் சனி பகவானுக்கு ஒகே ஒகே மீட்டர் பிளாக் துணி வாங்கி பகவானுக்கு பரிகாரம் செய் எல்லாம் சரியா போயிடும் ஏய் நில்றா நில்றா ஏன்டா இது அர்ஜென்சி பக்த கோடிகள் வச்சாரா பக்த கோடிங்க வரல கேடிங்க வர்றாங்க நீங்க ஃப்ராட் பண்ற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அப்ப அடிக்கிறதுக்காக ரவுடிங்க தரத்திட்டு வராங்க ரவுடிங்க வராங்களா இவங்க ஏட்டா வராங்களே ஏய் இந்த வெள்ளி சுந்தரம் செக்கடா அடடடடடடா உங்க குரு குரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உடுத்தி இருக்க வேட்டிய உருவி அதுல எல்லா பொருளையும் எனக்காக பேக் பண்றீங்க உனக்காக ஒண்ணு இல்ல எங்களுக்காக எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காக எடுக்கிறீங்களா ஆமா உங்களோட சேர்ந்து எங்களுக்கு என்ன கிடைச்சது அரைமுறி தேங்காய் அழுகுன வாழை பழம் வேற என்ன எங்களுக்கு கிடைச்சது சீக்கிரம் எடுத்துட்டு வந்து போறாங்க டேய் கொஞ்சம் விடுங்க எல்லாத்தையும் எடுக்காதீங்க ஐயோ மைண்ட் இருக்கு இதே எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களே எனக்காக எதையுமே விட்டு வைக்கலையாடா இருக்க கடைசில நான் இருக்கிறதுக்காக நான் வச்சிருந்த கெட்டப்ப மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா இனிமே நான் ரேணிகுண்டா ரெட்டி இல்ல ராயப்பேட்ட ராமு என்ன ரவுடிங்க விரட்டுறாங்க கொஞ்ச நேரம் உங்களோட மிக்ஸ் ஆயிக்கிறேன் காப்பாத்துங்க ஏமா இந்த பக்கம் ஒருத்தர் ஓடி வந்தானமா அடி மூஞ்சி மேல என் கையை வைக்க அந்த பக்கம் போய் பாருடா வாடா அந்த பக்கம் பாக்கலாம் வாடா
ஏண்டா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேனா சின்னம் காட்ட முடியுமாடா உன்னால நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறியா இந்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தாலே இப்ப குணமாயிடும் பிச்சை எடுக்கிறதுக்காக ஊரை ஏமாத்துறீங்களாடா நான் யார் தெரியுமாடா ரேணிகுண்டா ரெட்டிடா போடா இனிமே நீ கபாலி கோயில் கந்தண்டா கபாலி கந்தனா நீ அந்த கோயில்ல தான் பிச்சை எடுக்கணும் பிச்சையா உனக்கு கபாலீஸ்வரர் கோயிலையும் பார்த்தசாரதி கோயிலையும் ஒதுக்கிட்டோம் தொகுதி பங்கிடியே முடிச்சிட்டீங்களா டேய் உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமாடா ஆமா இதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டில கோர்ஸ்ல நடத்துறாங்க நான் ராயலா வளர்ந்தவடா எனக்கு பிச்சை எடுக்கிறது எப்படி தெரியாதுடா கீதா தேவையானது மட்டும் வெளியில இடமா எல்லாத்தையும் எடுத்த மறுபடியும் பார்சல் பண்றது வெட்டி வேலை தானே இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துடும் நாம காசிக்கு கிளம்ப வேண்டியதான் காசிகா ஆமாமா அப்புறம் எதுக்குப்பா அவசரமா வீடு காலி பண்ணிட்டு வந்தோம் அதுக்கு அங்கே இருந்திருக்கலாம்ல அங்கே ரவுடிங்க தொல்ல ಜಾಸ್ತಿ ஆயிடுச்சுமா நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு அந்த ஏரியா லாயக்க இல்ல இது என் ஃப்ரெண்ட் வீடு அட்வான்ஸ் கிடையாது 10 நாளைக்கு வாடகை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆ இருங்கப்பா நானு வரேன் இங்க இருந்து ஆபீஸ் போறதுக்கு 3 நாள் பஸ் மாறணும் இனிமே உங்களுக்கு அந்த சரம இருக்காதமா ஏன்பா நீ வேலைக்கு வர மாட்டேன்னு ஆபீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டே. உன் அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். காசில உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ அந்த வரம் தகஞ்சு வந்திருக்கு. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாங்க. கல்யாண பொண்ணு வெளியில அங்க இங்க அலைய கூடாது. அதனால தான் வேலை வேண்டாம்னு சொன்னேன். நீ வீட்ல பத்திரமா இரு யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காத ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடு எனக்குன்னு ஒருத்தர் நீ பார்த்து வச்சிருக்க பார்த்து வச்ச நீயே சேர்த்து வைப்பேனதா முகம் தெரியாத அவரை என் மனசு முழுக்க நெரிச்சு வச்சிருக்க அவர்தான் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்ப அப்பா வேற ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கிறதா சொல்றாரு பயமா இருக்கு கண்ணா மனசுல முடிச்சு போட்டவரே கழுத்துலயும் போடணும் கண்ணா ஓ உன் போனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட லெட்டர் மாறின விஷயத்தை பத்தி அந்த சின்ன பையன்கிட்ட விசாரிக்கலான்னு போனா அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில சுயநலம் இல்லாம கிடக்குறான் சார் கீதா எங்க தெரிஞ்சதா ஆபீஸ் வந்ததா அவங்க அப்பா ஆபீஸ்க்கு போன் பண்ணி கீதா இனிமே வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாரு இப்ப கீதா எங்க இருக்கான்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் காசிக்கு போறதா சொல்லிக்கிட்டாங்க காசிக்கா அழகான பொண்ணு யார் என்னன்னு தெரியலல்ல உனக்காக அந்த ஆண்டவனே அனுப்பி வச்சவ இத பாருங்க அந்த லெட்டர் நான் உங்களுக்கு எழுதல தெரியும் நீ யாருக்கோ லெட்டர் எழுத அது என்கிட்ட கிடைக்க நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர உன்னை பார்த்து மயங்க ஏன் தெரியுமா நீயும் நானும் சேரணுங்கிறதான் விதி அதுக்கு தடையா யார் வந்தாலும் அழிச்சிருவேன் கொலகார பாவி
கண்ணில கட்டி வச்சிருக்கியா? இப்படி வெட்டுது, அப்படி பார்க்காத. என்னமோ செய்யுது. எப்ப எனக்கு தாலி கட்டி என்ன பொண்டாட்டி ஆக்கிக்க போற? எப்போ பாத்தியா? ஒரு பொண்ணை தொடுற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. நீ என்ன தொட்டுட்ட, நீ தாண்டா என் புருஷன்.